ட்ரேடிங் கற்றுக்கொள்ளலாம் வாங்க தென்னிந்தியாவின் முன்னணி கமோடிட்டி புரோக்கர் ஸ்கை கமோடிட்டிஸ். வணக்கம் வணக்கம் சிபி, வணக்கம் வணக்கம். கடைசியில பாத்தியா, நம்மளு நினைச்சதை அடைஞ்சிட்டாரு. அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி அப்படின்னு சொல்லுவார்ல பி எஸ் வீரப்பா. அது மாதிரி எப்படியாவது இந்த டாஸ்மாக கொண்டு வந்ததுன்னு சொல்லி தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாரு. அதுக்கான விஷயங்களை பண்ணிட்டாரு, தன்னுடைய கெத்த மெயின்டைன் பண்ணிட்டாரு. பார்த்தேல எப்படி ஒரு சிஎம்னு. ஆமா ஆமா, என்னன்னா அந்த கோயில் திறக்கிறதுல அவ்வளவு ஆர்வம் கட்டல, போக்குவரத்து வெளியிடுறதுல ஆர்வம் காட்டல, தொழிற்சாலையில திறந்துருக்காங்க, அதுல எப்படி பாதுகாப்புன்னு ஆர்வம் காட்டல. ஆனா டாஸ்மாக் மட்டும் அவ்வளவு ஆர்வம் காட்டினாருல, அங்கதான் நிக்கிறாப்ல நம்மளு. ஏன் நம்மளுடைய காவிரி பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது வந்து குரல் கொடுக்குறாரா, அதுல இவ்வளவு ஆர்வம் காட்டுறாரா, இல்ல நீட் பிரச்சனை எப்ப ஏதாவது பேசினாரா, எந்த பிரச்சனைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி அவர் வந்து இவ்வளவு துரித கதியில எங்கேயுமே ஆக்டிவா இருந்ததே கிடையாது. டாஸ்மாக்னு சொன்னோடனே குப்பரை கவுத்தி அங்க கவுத்தி இங்க கவுத்தி எப்படியோ கொண்டு வந்து அதை கரெக்டான டைம்ல வந்துட்டு திறந்தாரு. அதை விட இன்னொரு விஷயம் பண்ணாங்க, கலர் கலரா டோக்கன் அடிச்சாங்க பாரு, தீர்ப்புடைய நகலே முழுசா வெளில வரல, அதுக்குள்ளே டோக்கன். அதை நீ இப்படி புரிஞ்சிருவேன், கலர்ஃபுல் ஆட்சி நடத்துறாங்களா, அதான் குறியீடா நீங்க அதை பாக்கணும். நீங்க வெஜ்ஜியார் மாதிரி அடிச்சாங்களா அப்படி நீங்க பாக்கணும். டோக்கன் கொடுக்குறாங்கல்ல, முதல்ல எதுக்கு நம்ம டோக்கன் வாங்கிருப்போம், அந்த புது கக்கூசில பாத்ரூம் பண்ணிக்கிறப்ப டோக்கன் வாங்கிருப்போம், அடுத்து இந்த டீ காப்பிக்கு டோக்கன் வாங்கிருப்போம். இப்ப டாஸ்மாக டோக்கன் கொடுக்குறாருல, அந்த லெவலுக்கு வளர்த்திருக்காரு நம்ம தமிழக அரச. ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, சானிடைசர்ல ஆல்கஹால் இருக்கும், ஆல்கஹால் இருக்கும் அந்த கிருமி வந்து சாகும் சொல்றாங்க. நமக்கு சானிடைசர் கொடுக்கதான் வக்கு கிடையாது, அதனால என்ன பண்ணணும், ஆல்கஹால் கொடுத்துட்டோம்னா டோக்கன் வாங்கிட்டு தீர்த்தமா ரெண்டு கையில ரெண்டு தேய்ச்சிட்டு முகத்திலாம் தேய்ச்சிட்டா வைரஸ் இருக்கமா சுத்த போயிடும். அப்படியே வீட்டுல போய் ரெண்டு கொண்டாட்டியும் பிள்ளைங்க அடி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செத்து போயிடும் வைரஸ், அவ்வளவுதானே. வழியில் ஆட்சி அப்படிங்கறத வந்து அப்படியே டிட்டோவா இப்படி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பாருங்க எல்லாம் திறந்து வச்சாங்க இவங்க வந்து, அப்படியே இன்னும் இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க இந்த டாஸ்மாக் விஷயத்துல. விட்டா அந்த நம்ம காட்டுல வரைஞ்ச மாதிரி புட்டிப்பாலை வச்சு ஊட்டி விட்டுருவாங்க போல ஒவ்வொரு ஆளுக்குமே. அதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் தாயிலும் கொண்டுதான் ஆட்சி செய்யறாங்க. ஒரு அம்மா யோசிச்சு போறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டாவது பிள்ளைக்கு வந்து கஞ்சியாத்தி கொடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தாயுள்ளம் கொண்டு டோக்கன் எல்லாம் கொடுத்து மதுப்பிரியர்களுக்கு குடியாரம் நம்ம சொல்லப்பட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. மதுப்பிரியர்களுக்கு தாயுள்ளம் கொண்டு எடப்பாடி பழனிசாமி சப்ளை பண்றாரு, அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன, சென்னை திருவள்ளுவர் தவிர மற்ற எல்லா மாவட்டங்களையும் திறந்துருக்காங்க டாஸ்மாக. காலையில 10 மணியிலிருந்து போகுதான், தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கிறாங்களாம் மதுப்பிரியர்கள் எல்லாருமே. 550 பேருக்கு தான் டோக்கன் தருவாங்களாம், வாங்கிட்டு திருத்த மாதிரி தெளிச்சுக்கிட்டு அந்த வைரஸை கொண்டு குடும்ப வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு. காசு வேற இல்ல, சிறுவாடு காசை கூட போய் எடுத்துட்டு போய் குடிக்கிறதுக்கு போய் அடமான வச்சுட்டு தாலியை முதற்கொண்டு அடமான வைக்கிறாங்க. இந்த சூழல் இது வந்து நாட்டுக்கு தேவையா இந்த டாஸ்மாக் அப்படிங்கிறது. கேட்டா வருமானம் இல்ல, இது வந்து எங்களுடைய ஈகோ பிரச்சனை, எப்படியாவது கொண்டு வந்துடும் நினைக்கிறாரு எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு. உங்க ஈகோவை மக்களுக்கு சேவை செய்யறத காட்டுங்கய்யா அப்படின்னு சொல்லணும்னா அதை வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. காட்டிக்கிட்டாலும் செஞ்சுக்கிட்டு வேலை பார்ப்பாங்க. ஜூனியர் வீடன்ல துரைமுருகன் நம்மளுடைய நிருபர் லோகேஸ்வரன் பேட்டி எடுத்திருக்காருன்னா, எல்லாத்துக்குமே நக்கல் பண்றது கிண்டல் பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவருடைய அடையாளமே. அதுக்கு ஏதோ காட்பாடிக்கு மட்டுமே நக்கல் கிண்டல் சொந்த மாதிரி நினைச்சுக்கிறாரு. சில இடங்கள் ஒர்க் அவுட் ஆகும், சில இடங்கள் ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. இப்ப என்னன்னா ஒன்றிணைவோம் வா அதெல்லாம் இருக்கட்டும், பொதுச் செயலாளரா எப்ப நம்ம இணைவோம் வா அப்படிங்கிறத அவருடைய எண்ணமா இருக்கும் போல இருக்கு. நம்ம நிருபர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, சரி உங்க 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 கடையில தானே உங்களுடைய கட்சிக்காரங்க தான் நிறைய பேர் வந்து டாஸ்மாக் எல்லாம் இது உற்பத்தி பண்றீங்க, அதெல்லாம் நீங்களே தானா முன் வந்து மூடக்கூடாதுன்னு சொன்னப்ப, அரசாங்கம் நினைச்ச எல்லாத்தையும் எல்லா ஆடையிலையும் மூடலாம்ப்பா, அரசாங்கம் நினைச்ச எல்லா ஆடையிலையும் மூடலாம்ப்பா, அவங்க வந்து மூட சொல்லுங்க நாங்க மூடுறோம், அவங்க நிறுத்த சொல்லுங்க நாங்க நிறுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இது எங்கேயோ நாயகன் படத்துல டைலாக்ல, இது அவங்க நிறுத்த சொல் நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. ஒரு 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஹிஸ்டரி எல்லாம் தோண்டி எடுத்து பேசுவார் போலயே. அப்படி பார்த்தா முடிச்சுக்கவே கழக கட்சிகள் எல்லாம் வேற மாதிரி எல்லாம் வந்து ஆரம்ப கட்டங்கள்ல இருந்திருப்பாங்க, இப்படி வந்து வக்காலத்து வாங்கலாம் அதுக்காக இறங்கி வாங்கிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன, அவருக்கு வந்து துக்கம்னா இருக்கிற இந்த பொருளாளர் பதவியும் ராஜினாமா பண்ணிட்டு அப்படி பொதுச்செயலாளர் ஆசைப்பட்டுகிட்டு இருந்தா, அப்ப அந்த நேரத்துல தான் கொரோனா வந்து அந்த பொதுச்செயலாளருக்கு போட்டி நடக்காம போயிருச்சுல. இந்த ட்ரெயின்ல எல்லாம் போறப்ப பர்த்து கேட்பாங்க, இருக்கிற பர்த்தி விட்டுட்டு டிடிஆர் போய் அந்த பாத்ரூம் பக்கத்துல உட்காருன்னு சொல்லுவாங்க. டிடிஆர் அவரை பாத்துக்கிட்டே இருப்பாங்க, ஐயா எந்த பர்த்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு சிபி. ஓகே, ஆனா அந்த ஒன்றிணைவும் வாழ பல காமெடி நடக்குது போல இருக்கு. ஏன்னா என்னன்னா கட்சிக்காரங்களே வந்து ரொம்ப ஆரம்பத்துல இது வந்து பெரிய லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தாங்க. என்னன்னா ஆகா ஓஹோன்னு ரொம்ப பலத்த எதிர்பார்ப்பு எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா,
அந்தந்த ஏரியாக்கள்ல இந்த அரசாங்கங்கள் என்ன விஷயங்கள்லாம் செய்யலையோ அதெல்லாம் நீங்க செய்யணும், தன்னிச்சையா நீங்களே எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பொறுப்பை கொடுத்துருக்காரு ஸ்டாலின். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய போன் கால்ஸ் வர ஆரம்பிச்சு, 2 நாள்ல 2 லட்சம் போன் கால்கள், 5 நாள்ல 6 லட்சம் போன் கால். ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அதுல நிறைய இது ஃபேக், 10% தான் ஒரிஜினல் இது, மீது எல்லாமே எதிர்கட்சியினருடைய ஐடி விங் பண்ண விஷயங்கள். இந்த தில்லுமுள்ளது தெரியாம இவங்க ஆரம்பத்துல வந்து போன்லாம் எடுத்து பேசி அட்டன் பண்ணா இஷ்டத்துக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்து அதான் ஸ்டாலின் தான் பணம் அனுப்பிட்டாரு கொண்டு வந்து கொடுங்க, ஏன் சோப்பு இல்லையா பேஸ்ட் இல்லையா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் ரொம்ப ஆர்வமா வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, கடைசியில் பில்ல பார்த்தா ஒரு ஆளே 7000 ரூபாய்க்குலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அதிமுக ஆட்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் போனோடனே ஆத்தி இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆனா ஐபேக்காரங்க வந்து இல்லை இல்லை நீங்க பண்ணணும் ரிப்போர்ட் மேலிடத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னோடனே தலையில துண்டப்பட்டு இப்போ வந்து நம்ம பண்றதா இல்ல பண்ணாம இருக்க சொத்தெல்லாம் வித்துட்டு அடமானம் வைக்கிறதா என்னன்னு தெரியாம அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் திமுகவுடைய கட்சிக்காரங்க எல்லாருமே. சரிண்ணா, இந்த ஐபேக் வந்து நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி எப்படி தலைமைச் செயலாளர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற அடிப்படை கிளாஸ் எல்லாம் எடுக்கவே இல்லையா இவங்க அப்படிங்கிறது தெரியல. போராடத்துல எல்லாம் அவங்க பண்ணிட்டே இருக்காங்க போல இருக்கு. பம்பு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, வம்பா கிளம்பி வருது உம்பன் புயல் அப்படிங்கிற ஒரு புயல் வங்கக்கடல்ல உருவாகி இருக்கு. ஏற்கனவே பேரிடர் காலத்துல இருக்கும் இந்த கொரோனா வைரஸால 100 புயல் வந்துச்சுன்னு வச்சுக்கவேன் ரொம்ப மோசமான ஒரு விளைவை உண்டு பண்ணிரும். ஏற்கனவே எல்லாம் புயல பாதிக்கப்பட்ட மாதிரிதான் நம்ம எல்லாம் இருக்கும், எங்க இருக்கானே தெரியல. இப்ப இது வேற வந்து என்னத்த பண்ண போகுதுன்னு தெரியல. சரி, வர்றது வந்து ஜூன் 1st வந்துச்சுன்னா 10th மாணவர்கள்லாம் 10th கிளாஸ் எல்லாம் எழுதுறாங்க, 10th கிளாஸ் கிளாஸ் நடத்தி தீரும் நடாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு. புயலிலே ஒரு தோணி மாதிரி அங்க எப்படியாவது கொண்டு போய் நடத்திடுவார் போல அவரு. தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னா உலகம் முழுக்க நேற்று 24 மணி நேரத்துல 1 லட்சம் பேர் மேல கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்கால 20,000 பேர், ரஷ்யால 9,000 பேர், அப்புறம் வந்து பிரேசில்ல 13,000 பேர், அப்படி சொச்சத்தெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் மொத்தம் உலக லெவல் இது வரைக்கும் 46 லட்சம் பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. 17 லட்சம் பேர் ரெக்கவர் ஆயிட்டாங்க, 3,10,000 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. இதுல என்ன இன்னொரு விஷயம்னா இந்தியா வந்து சீனாவை வந்து 11th இடத்துக்கு போயிருச்சு, சீனா 13th இடத்துக்கு போயிருச்சு, 12th இடத்துக்கு எந்த நாடு வந்திருக்குன்னா பெரு வந்திருக்கு. ஓ, பேருக்கு ஏத்த மாதிரி பெருசா வந்திருக்காங்க அவங்களும். பாப்புலேஷன்லதான் முந்த முடியல, இதுலயாவது முந்திடுவோமே அப்படின்னு சொல்லி இந்தியாவும் முன்னேறிட்டு போகுது. இல்ல பாப்புலேஷன் முன்னேறிடுவோம் போல இருக்கு கூடிய சீக்கிரம். என்னன்னா இந்த 10 மாசம் முடியறதுக்குள்ளார 2 கோடி குழந்தைகள் இந்தியால பிறக்க போகுதுதான். இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் திட்டங்கள் போடுவாங்கன்னு தெரியல. குழந்தை வளர்ப்பு திட்டம் அப்படின்னு 4 மணிக்கு ஒருத்தர் வந்து பேசினா நல்லா இருக்கும், 8 மணிக்கு ஒருத்தர் வந்து பேசுவாரு, மாசத்துக்கு ஒரு டைம் இல்ல 2 மாசத்துக்கு ஒரு டைம். அதான் பேசிட்டாங்களே நேத்து வந்து இந்த 1 லட்சம் கோடி ஒதுக்கீடுல விவசாயத்துக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி 3ஆம் கட்ட அறிவிப்பு வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஒரு 2 நாள்ல பாத்தேன்னு வச்சுக்கவே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா தெரியுது சிபி, அதாவது நிதி நிறுவனம் மாதிரி பேசுறாங்க. இல்லைன்னா வந்துட்டு புதுசா ஒரு கட்சி ஜெயிச்சு வந்தோம்னா பட்ஜெட் அறிவிப்பாங்கல்ல அது மாதிரி பேசுறாங்க. ஒரு பேரிடர் நடந்திருக்கு, நிறைய பேர் பலியாகிட்டு இருக்காங்க, எண்ணிக்கை வந்து இன்னும் கூடிட்டே போகுது, இன்னும் நோய் தொற்று இருந்துட்டே இருக்கு, வைரஸை ஒழிக்கவே இல்லை. அப்படின்னா எந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரணும், அது இல்லாம உங்களுக்கு டிடிஎஸ் சலுகை, உங்களுக்கு வந்துட்டு கடன் நீங்க ஈஸியா வாங்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ நிதி நிறுவனம் மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. கடைசியா என்னன்னா இவங்க நிவாரணம் கொடுக்க வந்தாங்களா இல்ல வட்டிக்கு பணம் கொடுக்க வந்தாங்களே தெரியல. 3 நாளா எல்லாம் வட்டிக்காவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, நிவாரணம் எப்ப சார் தருவீங்க அப்படிங்கிற போதுதான் நமக்கோட மைண்ட் வாய்ஸ் இருக்கு. இன்னைக்கு மாலையில 4 மணிக்கு வந்து பேச போறாங்களா அவங்க. இன்னொன்னு வேற சொல்லிருக்காங்களா நேத்து, 6 லட்சத்துல இருந்து 12 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே லோயர் மிடில் கிளாஸ் தான். அப்ப நானும் எந்த கிளாஸ்ல வருவேன்னு தெரியல, அப்பர் மிடில் கிளாஸா லோயர் மிடில் கிளாஸ் இல்ல லோயர் லோயர் மிடில் கிளாஸா இல்ல பிச்சைக்காரனா அப்படிங்கிறது தெரியல. பிளாட்ஃபார்ம் ஆயிடுவோம் போல போற பக்க பார்த்தா 18 லட்சம் ஒருத்தர் வருஷத்துக்கு வாங்குறாங்கன்னா லோயர் மிடில் கிளாஸ்னா இப்ப மத்தவங்க எல்லாம் எந்த இடத்துல இவங்க கேட்டகரியில சேர்ப்பாங்கன்னே தெரியலையேண்ணா சொல்லுங்க. இருக்கேனே இது ஒரு கிளாஸ் பிளாட்ஃபார்ம் நானு நம்ம எல்லாரும் தான்ப்பா அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. இப்ப நிறைய பேர் பார்த்தே வச்சுக்கோங்க, அங்க எங்க பார்த்தா இவங்க வந்து ரயில் வசதி ஒழுங்காவில்லைன்னு சொல்லிட்டு அப்படி நடந்தே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்படி நடந்து போற ஒரு விஷயத்துல இப்ப சமீபத்துலதான் அவுரங்காபாத்ல மகாராஷ்டிரால ஒரு சம்பவம் நடந்தது, 16 பேர் பலியானாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப வந்து நேத்து நேருக்கு நேர் மோதி இருக்கு ட்ரக்கு, அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் போயிருக்காங்க. எங்கன்னா மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கு, அதாவது பீகார் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்க ராஜஸ்தான்ல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. இப்படி வர்ற வழியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதே போல அவுரியா அப்படிங்கிற ஒரு இடத்துலயும் வந்து ஒரு லாரி மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு, 24 மொத்தம் 26 பேர் இந்த மாதிரி பலியாயிருக்காங்க சிபி. புலம்பெயர்ந்து நடந்து போனவங்க, வாகனங்கள்ல போகணவங்க போனவங்களே, இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த
நிறைய கேஸ் இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல ஒரு 14 அழகும் போட்டிருக்காங்கண்ணா. இந்த மாதிரி நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த 14-17 பேர் ரயில் அடிப்பட்டு இறந்து போனாங்கல்ல, அதெல்லாம் சேர்த்துமே 14 அழகா போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம நடந்து போறவங்களுக்கு எல்லாருமே நீங்க வந்து தண்ணீர் உணவு எல்லாம் வழங்கணும், அவங்க எப்படி போறாங்க அதை கண்காணிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கு. உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, இதெல்லாம் வேலை மாநிலத்துல போய் பார்க்க சொல்லுங்க போங்க அப்படின்னு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, எல்லா இதுவுமே மாநில மாநிலம் தான் முடிவு செய்யும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு? ஆமா, அப்ப எதுக்கு மத்திய அரசு அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, அதான் மெயினான மேட்ரு, யார் நடந்து போறாங்க யார் நடந்து போகல அப்படிங்கறத பாக்குறதா எங்க வேற அப்படின்னு கேட்டிருக்காங்க பாத்தீங்களா இல்லையா. பிரமாதம் ஆஹா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு நம்ம. ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. நடந்து போறவங்களை இவங்க கவனிக்கல அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. என்னன்னா, சமீபத்துல ஒருத்தர் ஹைதராபாத்ல இருந்து கிளம்பி இருக்காரு, மத்திய பிரதேசத்தை நோக்கி கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிருக்காரு. 17 நாட்கள் நடந்து போயிருக்காரு. தன்னுடைய 2 வயது மகளோடையும் பிரெக்னென்ட் ஆன தன்னுடைய ஒய்ஃபோடையும் பாலக்காட் மாவட்டத்துக்கு வந்து நடந்து போயிருக்காங்க. மகாராஷ்டிரா பார்டர்ல வச்சு அவங்கள வந்து பரிசோதனை செஞ்சிருக்காங்க, நோய் தொற்று எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த இவ்வளவு தூரம் அவங்க டிராவல் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஒரு வண்டி தள்ளு வண்டி மாதிரி வச்சு அதுல கயிறு கட்டி இழுத்துட்டு இவ்வளவு தூரம் 800 கிலோமீட்டர் நடந்திருக்காரு அப்படின்னா, இந்த அரசாங்கம் என்னதான் பண்ணுது? குறைந்தபட்சம் அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை ஒரு மாநிலத்துல அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தங்க வச்சு 3 வேளை சாப்பாடு கொடுக்கறத என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு தெரியல. ஆனா பார்த்தா வச்சுக்கிறேன், 1500 கோடி 2000 கோடி அவங்களுக்கு வந்து நாங்க திட்டங்கள் வச்சிருக்கோம், அந்தந்த தொழிலாளர்கள் அந்தந்த மாநிலங்கள்ல பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. காத்தோட காத்தா போயிருச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனா என்னன்னா, நம்ம ஆள் இருக்காருல்ல, நம்ம ஆள் வேறனு வந்துட்டா சரியான வெள்ளக்காரங்க யார சொல்றாங்க தெரியுது இல்ல. நம்ம அப்பாரவா தானே சொல்றேன், என்னன்னா இவ்வளவு யோசிக்கிறீங்க நீங்க. இல்ல இதை யோசிக்கல, ஒரு நிமிஷம் அந்த வெள்ளக்காரன் யோசித்து பார்த்தேன். அவர் வெள்ளையும் தெரியுமா அப்படி சிரிச்ச மணிக்கு இருப்பாருல்ல. அதான் எல்லா வேலையும் செஞ்சு சரியா முடிச்சாச்சு இல்ல, இப்ப அடுத்த வேலை கிழிக்க போறாரு. ஏன்னா 18ஆம் தேதி திருப்பூர்லயும் 19ஆம் தேதி திருவள்ளூர்லயும் மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்ட போறாரு அவரு. ஏற்கனவே மதுரையில எய்ம்ஸ் எல்லாம் கட்டின 1000 பேருக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க, அடுத்து வந்து அடிக்கல் நாட்டுறாருல்ல, அதை நினைச்சு நம்ம எல்லாம் பெருமைப்படணும். ஆனா இன்னொரு விஷயம், நான் நம்ம கட்டணம் கட்ட கட்ட போறாருன்னு நினைச்சாதான் ஃபீல் பண்ணணும், அடிக்கல் தானே நாட்டிட்டு போவோம். ஆமா ஆமா ஆமா, எய்ம்ஸ் இதுல ஒரு ஆடு மாடு கூட மேயறதுக்கு புல்லு கூட முளைக்கலப்பா, அப்படி கிடைக்க அந்த இது வனாந்தரமா கிடைக்கு. வடிவேல் ஜோக் தானே ஞாபகம் வருது, இந்த கேக்குற அண்ணன் தானே கேக்குற, 10,000 தானே 20,000 கீழே, ஆனா அண்ணன் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரிதான். அடிக்கல் தானே நான் ஆட்ட போறேன், இந்த பில்டிங் கட்டுற மாதிரி இல்ல நீ பேசுற அப்படிங்கிற மாதிரிதான் கேட்கற மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம், எலெக்ஷன் சமாளிச்சிடலாம்ல அப்படிங்கறதுதான் அவங்களுடைய நினப்பா இருக்கு. சரி, இந்த 8ஆம் கிளாஸ் மந்திரி என்ன சொல்றாரு? ஓகே, அந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு புகழ் 8ஆம் கிளாஸ் மந்திரி அப்படிங்கிறதா, அது வந்து அவர் என்னன்னா, நிறைய விஷயங்கள் பாதுகாப்பு நடவடிக்கை, ஏன்னா இந்த சோழ பேசுறதெல்லாம் அவர் காதுக்கு அப்படியே போயிரும் போல, தயவு செய்து பதட்டப்படாதீங்க, 10 மாணவர்கள் தான் ஒரு ரூம்ல ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்துருப்பாங்க, அதே போல அந்த மாணவர்கள் எங்கெங்க படிக்கிறாங்களோ அந்த ஸ்கூல்ல தான் அந்த எக்ஸாம் வைக்க போறோம், வேற வேற இடங்களுக்குலாம் அவங்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மாதிரி நடந்து போகலாம் தேவையே இல்லை அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் இவ்வளவு வற்புறுத்தி அந்த தேர்வை வந்து எழுத வைக்க இவ்வளவு ஆர்வமா இருக்காரு அப்படிங்கறதுதான் தெரியல. அவர் எழுதியிருக்காருண்ணா, 8ஆம் கிளாஸ் மந்திரி எழுதி 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்காருண்ணே, அதனால எழுத சொல்லுவாருண்ணா. என்னடா நீ சும்மா சும்மா 8ஆம் மந்திரியும் அப்பா ரவி சும்மா குறை சொல்லிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க, அவங்களுக்கு நான் இருக்கேன். சரி ஓகே ஓகே. உலக சுகாதார அமைப்பு இருக்குல்லண்ணா, ஆமா, நம்ம எப்படி இங்க வந்து ஒருத்தர் 4 மணி ஆச்சுன்னா நிர்மலா சீதாராமன் நம்ம இறந்து பேசுவாங்க, 8 மணி ஆச்சுன்னா மூடி பேசுற மாதிரி உலகத்துக்கே வந்து 8 மணி ஆயிடுச்சுன்னா டெட்ராஸ் வந்து பேசுவார் போல. ஆமா, எச்சரிக்கை செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாரு. கொரோனா வைரஸ் எல்லாம் ஒழிக்க முடியாதுங்க, அந்த நிலை எல்லாம் ஏற்படாதுங்க, போப்போ புள்ளகுட்டி படிக்கிற வழியை போற எல்லாம் பழகிக்க, வைரஸ் கூட போப்போங்கிறாப்புல இப்ப அவரு ஃபுல்லா இதுதான் சொல்றாரு, வேற வேற வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ கூர்ந்து குடிச்சுன்னு வச்சுக்கவேன், வாழை பழகிக்குங்க, அது வந்து இன்னொரு அலை வரும், ஒரு பெரிய இது வந்து இதுதான் அது வந்து ஓயும், இதை வந்து அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. கொரோனாவுடைய பெருமை இது வந்து கொரோனாக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருப்பாருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, அப்படிதான் இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு, இந்த பிஎம்ஜே அப்படிங்கிற ஒரு மருத்துவ இதழ் இருக்குல்ல, இந்தியாவில இருந்து வெளியாகக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவர் குழு தான் அதை வந்து இது பண்றாங்க. அவங்க வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, ரொம்ப ஒரு அலாமிங்கான ஒரு விஷயம், செல்போன்கள் மூலமாக கொரோனா பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அதிகம் நேரம் வந்து அவங்க செல்போன் யூஸ் பண்றாங்க, ஆவரேஜா 15 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரம் அவங்க குவாரண்டைன் டைம்லே இருந்தா கூட, ரொம்ப ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸா இருந்தா கூட போனை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க மூலமாக ஏன்னா ரொம்ப காது அந்த வாயோட தான் வச்சு பேசுறதுனால ஈஸியா பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் ஹெட்செட் போட்டு பயன்படுத்துங்க, செல்போன் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. போற பக்கம் பார்த்தா என்ன ஆக போகுதுன்னு தெரியல, எல்லா வகையிலுமே இந்த கொரோனா. இப்ப ஒருத்தர் கொரோனா இருக்கீங்க கிட்ட போன்ல பேசலாம்னு வச்சுக்கோங்க, கொரோனா அப்படியே காது வழியே உள்ள போயிரும் போல இருக்கே.
சொல்றதெல்லாம் வந்து அப்படிதானே தெரியுது, ஹெட்செட் மூலியமா உள்ள போகாதா? இல்ல இல்ல, அதாவது அந்த ஹால்ல இருந்து அந்த வைரஸ் பரவிச்சுன்னா, அவருக்கு வந்துச்சுன்னா அந்த போனை இன்னொருத்தவங்க பேசினாங்கன்னா அவங்களுக்கு பரவிடுமா, அப்படி சொல்ல வர்றாங்க. சரி, சத்தம் போட்டு பேசக்கூடாது அவங்கள. ஆமா, இப்ப அது வேற இருக்கு, கைதட்ட கூடாது, பெல் அடிக்க கூடாது. கொரோனா, ஐயோ, கொரோனா வச்சு இன்னும் எத்தனை எத்தனை கட்டுரைகள் வரும், எத்தனை எத்தனை ஆராய்ச்சிகள் கிளம்ப போதோ தெரியல. என்னன்னா வந்து செல்போன் பேசக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது, தனியில தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கணும், வெளியே போக கூடாது, சோறு வாங்க கூடாது, காய்கறி வாங்க கூடாது, எதுவுமே வாங்கக்கூடாது. ஆனா பத்தாம் கிளாஸ் பொது தேர்வு மட்டும் நம்ம எழுதி இந்தியா வளர சாகுறோம். ஓகே ஓகே, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் தான் அடுத்த டபிள்யூஹெச்ஓடைய தலைவராக வேண்டிய முழு தகுதி உள்ள ஆளா ஆயிட்டாரு செங்கோட்டையன். ஆமா, அண்ணா நேத்துதான் ஜெயக்குமார், நீங்க இப்ப நீ செங்கோட்டையன் நேரம் ஒரு ஆளுக்கு முடிவு பண்ணுங்க. நீ அந்த போஸ்ட டட்ராஸ்க்கு அப்புறம் யாரா செங்கோட்டையா ஜெயக்குமாரா? செங்கோட்டையனுக்கே கொடுக்கலாமே, ஏன்னா ரொம்ப பிடிவாதமா இருக்காருல்ல. எப்படியாவது நடத்திய தீரும், எப்படி கொரோனா வைரஸை பத்தி ரொம்ப இதா பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி பேசிட்டு இருக்காருல, அது மாதிரி டென்த் எக்ஸாம அவருக்கு அங்க எப்படி அப்படி அவர் அப்படியோ இங்க வந்து டென்த் எக்ஸாமுக்கு நம்ம செங்கோட்டையன் சோ ஈக்குவல் ஆயிடுச்சா, எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். சிறப்பு சிறப்பு, அடுத்து நம்ம அப்படியே மியூசிக்ல போயிடலாம் வாங்க. எப்படிடா தீர்ப்பு வெளியான உடனே கலர் கலரா டோக்கன் அடிச்சீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது, தொழில் ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. ஒயின் ஷாப் திறந்து கப்பு சலூன், அது முடியாதப்பு, பாதிப்பு வந்துடும். இன்னைக்கு நல்லா சலூன் கடைக்காரர்களுக்கு 2000 ரூபா தராங்களாம், ஒவ்வொரு கடைகளுக்கு ஒவ்வொரு கடை ஊழியர்களுக்குமே அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க, தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. போறேன் போறேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறீங்க, பாசக்கார பயிலுவ. கொரோனா பரவசமா இருக்கா? டாஸ்மாக் தராங்களே அதனால. அதனால சோத்துக்கு கூட வழி இல்லாம 1000 கிலோமீட்டர் நடந்து வரேன்னு நினைச்சு நீ கவலைப்படுற. 2 மாசமா வேலை வெட்டி இல்லாதப்ப கூட வட்டிக்கு வாங்கி குடிக்க கியூல நிக்கிறாங்கன்னு எனக்கு கவலை. நம்ம யாருக்கு விருது கொடுக்க போறோம்? இந்த கலர் கலரா டோக்கன் அடிச்ச நம்ம ஆளும் வர்க்கம் ஆளும் கட்சி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏய், நாங்கனாப்புல என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா ஒருத்தர் வந்து வண்டியில ஏறி இருக்காரு, அவங்க நிறுத்த சொல்லுங்க நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருல்ல துரை முருகன், அவருக்கும் சேர்த்தே வந்து கொடுக்கலாம். டாஸ்மாக்ங்கிறது வந்து இன்னைக்கு உயிர்கொல்லியாவே ஆயிடுச்சு, கொரோனாவோட கொடூரமான இதாயிடுச்சு. நிறைய பேருக்கு பார்த்தேன்னு வச்சுக்குவேன், அவங்களுக்கு அந்த ஃபேட்டி லிவர் ஆகி அவங்கள வந்து ஒரு அவ்வளோ பெரிய உடம்பு, ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு அது ஜீரணமாகறதுக்கு ஒரு நாள் ஆகக்கூடிய அளவுக்கு லிவர் கெட்டு போயிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கொரோனா காலத்தில் இந்த டாஸ்மாக்கை தான் ஒழிச்சாதான் என்ன, இப்போதான் அந்த 40 நாள் பழகி இருந்தாங்கல்ல, அதோட விட்டுருக்கலாம்ல, அந்த பழக்கத்தை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கலாம்ல. ஆனால் அப்படி கிடையாது, அதுதான் கொரோனா கூட பழக சொல்லிட்டாங்களே, இப்ப பழக்கத்தை மாத்தி வச்சு சொல்லிட்டாங்கன்னா பழக்கத்தை பழைய பழக்கத்தை திருப்பி கொண்டு வரதான் நான் வேணும். ஓ, அதனாலதான் இந்த கொரோனாவோட பழகுங்கிறதுனாலதான் இந்த டாஸ்மாக் எல்லாம் திறந்து விட்டாங்களா? ஓ, இது ஒரு இந்த ஐடியா நமக்கு தெரியாம போயிடுச்சு, விளங்கிடும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இவங்களுடைய இந்த திட்டங்கள்லாம். சோ அதனால அதே அவார்டை கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுது சிவி. விளங்கிடும், வீடு விட்டு விளங்கிடும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இருந்தா ஆட்சி மட்டும் இல்ல தமிழகமே வந்துட்டு விளங்கிரும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு உங்களுடைய செயல்பாடுகள்லாம். சோ வந்துட்டு விளங்கிரும் அவார்ட் கோஸ் டு எடப்பாடி அண்ட் துரைமுருகன், ரெண்டு பேருக்கும் சேர்த்தே கொடுத்துடலாம், இதுல கட்சி பாகுபாடு எல்லாம் கிடையாது. ஆமா 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 ஆமா, விளங்கிரும் விளங்கிரும் அவ்வளவுதான், ஷோ முடிஞ்சு கிளம்புங்க கிளம்புங்க, அடுத்து கமெண்ட் சொல்ல பாப்போம், போங்க போங்க போங்க, பிள்ளைப்படி படிக்கிறீங்க, 10ஆம் கிளாஸ் எல்லாம் எக்ஸாம் எழுதுங்க, போங்க போங்க. நான் செவனேந்தாளா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? இன்ட்ராடே டிரேடிங் மற்றும் தினசரி மார்க்கெட் ஆலோசனை பெற்று மொபைலில் டிரேடிங் செய்யலாம். தென்னிந்தியாவின் முன்னணி கமோடிட்டி புரோக்கர் ஸ்கை கமோடிட்டிஸ். விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும்.